வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் 9.5 லட்சம் ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தரும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் 2031 தமிழகத்தை குடிசை இல்லாத மாநிலமாக மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டை கந்தூரி விழாவை முன்னிட்டு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு 3000 கோடி கடனுதவி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நடக்கும் விழாவில் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கான கடன்களை வழங்க உள்ளார். திருப்பூர், தருமபுரியில் உட்பட 13 நகரங்களில் புறவழிச்சாலை அமைக்க 8.28 கோடி ஒதுக்கீடு செய்து அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி 14 பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதை ஒட்டி பேருந்துகளில் முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மீண்டும் தளர்வுடன் கூடிய ஊரடங்கு வருகின்ற 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய 2 அனைத்து கடற்கரைகளிலும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனவரி 3 6 முதல் 12 வரை உள்ள பள்ளி, கல்லூரிகள், தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனங்கள் அனைத்தும் சுழற்சி முறையின்றி இயல்பாக செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு 3வது மலைப்பாதை விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று தேவஸ்தான உயர் அதிகாரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 10,000 ரூபாய் பொங்கல் கருணைத் தொகையாக வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தை முதலில் பார்த்தவருக்கு 5,000 நிதியுதவி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் ஒருவர் தற்போது ஓமைக்ரான் தொற்றால் உயிரிழந்துள்ளார். தற்பொழுது ஓமைக்ரான் தொற்றால் உயிரிழந்த முதல் உயிரிழப்பு என்று கூறப்படுகிறது. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பெண்கள் அனைவருக்கும் இலவச பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று அமைச்சர் சந்திர பிரியங்கா அவர்கள் தெரிவித்துள்ளார். பொதுத்துறை வங்கிகள் தனியார் மயமாக்கப்படுவதை எதிர்த்து வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் வருகின்ற 16 மற்றும் 17 வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர். ஒருவருக்கு ஒமைக்ரான் வைரஸ் பாதிப்பு இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை 2 மணி நேரத்தில் கண்டறியும் பரிசோதனை கிட்டை ICMR ஆய்வாளர்கள் குழு வடிவமைத்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை தற்காலிகமாக சீரமைக்க 300 கோடி ஒதுக்கப்பட்டதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. IAS, IPS போன்ற பணிக்கான தேர்வுக்கு தமிழக அரசு சார்பில் இலவச பயிற்சிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு விண்ணப்பிப்பதற்கான இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு புதிய மின் மோட்டார் வாங்குவதற்கு 2,000 விவசாயிகளுக்கு தலா 10,000 மானியமாக 2 கோடி தாட்கோ மூலம் விடுவிக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வடகிழக்கு பருவக்காற்றின் காரணமாக இன்றும் நாளையும் கடலோர மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 24 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 36,304 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 65.20 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்தி முடிவடைகின்றன. மேலும் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.